அப்பாடா அப்படி இப்படின்னு அலைஞ்சு எப்படியோ இந்த வேனை கண்டுபிடிச்சாச்சுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்தில் தாங்க இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வேன் இங்கே இருக்குது, காமிச்சிருப்பா. ரெண்டு பேர் ஷமீன்னு ஒருத்தர், இன்னொருத்தவங்க வந்து தேவேந்திரன். ஃபஸ்ட் நம்ம தேவேந்திரன்ட்ட பேசிடுவோம், வாங்க. நேம் சொல்லுங்கள். தேவா என் பேர். இந்த நீங்கள் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணோம். இந்தமாரி கொரோனா டயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம், கடையில் ஆஃபீஸ்லாம் முடியாச்சு, எல்லாம் வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது சைடில் ஏதாவது பண்ணலாமே அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது வெயில் சீசன் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும், அந்த கொரோனா முடிஞ்சு. ஸோ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஏதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், குளிர்பான ஐட்டம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, மருத்துவத்துக்காக பயன்பட்ட ஒரு குளிர்பானம், ஒரு பானம்னு சொன்னால் சோடாவாக தான் இருந்துச்சு அப்போலாம். இப்போ தான் அதுக்கப்புறம் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த சோடா வச்சே நம்ம நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்கணும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி செரிமான பிரச்சனைகள்லாம் நிறையா பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ சோடா சாப்பிடும்போது அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரலாம் அப்படின்ட்டு எல்லாமே சோடாவில் கொடுப்போம். இப்போ நார்மலாக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட்டிங்கன்னா லெமன் பார்த்தீங்கன்னா வெறும் சுகர் இருக்கும், கூலிங் இருக்கும், அவ்வளோதான். லெமன் நாரஞ்சு எல்லாமே நம்ம அதிலே எல்லாமே சோடா மிக்சிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்குமே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ரீசனபிளாக ரேட்லேயும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏச்சோம். ஸோ மொபைல் போட்டால் நல்லாயிருக்கும், கொரோனா காலகட்டத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரைஸில் இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போதைக்கு நார்மலாக எல்லா கூல்ட்ரிங்ஸும் எல்லா பானமுமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். எது வேணாலும் கட்டுப்படி ஆகுதா? கண்டிப்பாக போதும், கட்டுப்படி ஆகுதுனா எப்படி, சேவை பாதி எங்களோட வியாபாரம் பாதி, அப்படி தான் பண்ணுறோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம்னா இங்கே கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஸோ எங்களோட வண்டி ரெடியாகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறீங்கன்னு அப்படியே சொல்கிறீங்களா? சர்வீஸ் திருவிழா காலங்களில் திருவிழாவுக்கு போயிட்டு இதுமாரி வியாபாரம் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண விருந்துகள், வரவேற்புரை மற்றும் மற்ற ஃபங்க்ஷன் எல்லா விசேஷங்களுக்கும் நம்ம கொண்டு போய் நேராகவே நிறுத்தி சப்ளை பண்ணுறோம். அவங்களாவே வராங்க, இந்தமாரி கேட்குறாங்க, நம்ம ஆஃபர்லேயும் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு கேட்கும்போது ஆஃபரில் பண்ணித்தரோம், ஆஃபரில் பண்ணும்போது நல்லாவே இருக்குது, ஏற்கனவே ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறோம், அதிலே ஆஃபருங்கும் போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பல்க் புக்கிங்கிறனால ஆஃபரோட. ஆமாம், நம்மளே போய் நின்று எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே எப்படி சொல்கிறது, இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்கானிக் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ கொரோனா காலகட்டங்கிறதுனால அந்த முகக்கவசம் அணையிறது, கையில் க்ளவுஸு யூஸ் பண்ணுறது, எல்லாமே சப்ளையர்ஸ் எல்லாமே க்ளவுஸ் எல்லாமே கட்டாயம் போட்டிருப்பாங்க, முகக்கவசம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே சேஃப்டி பர்பஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கோம். ஆ, உங்கள் பார்ட்னர் எங்கே அவரையும் எப்படி கூப்பிட்டீங்கன்னா அவரையும் எடுத்துருவோம். எங்கே வாங்க. வணக்கம், என் பேர் சமீர். ஆக்சுவலாக நம்ம சிவில் இன்ஜினியர். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம், அது இல்லாமல் திருச்சியில் நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு பெட் பாட்டில் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கேயும் கும்பகோணத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம், ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இப்போ வெயில் காலங்களில் கூல்ட்ரிங்க்ஸ், இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம ஐஸ்கிரீம் எல்லாமே நிறையா பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸும் இருக்குது, நேச்சுரல்ஸும் நிறையா வருது. அடுத்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸாக நிறையா பேர் விரும்புவோம். ஸோ நான் இந்த வெயிலில் நம்ம அலையிறாங்க, போகிறாங்க, ஜாமான் வாங்க போகிறாங்க, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இலைப்பாறணும், ரிலாக்ஸாக போகணும் அப்படின்னா இடையில ரெண்டு ஒரு மரத்தடி நிழலில் குடிக்கணும்னு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம மரத்தடி நிழல், அதாவது பிஃபோர் கொரோனா எப்படி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்களை ஜூஸ் குடிச்சிட்டு அப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதுமாதிரி இப்போ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? கண்டிப்பாக. வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைத்துக்கட்டில் போட்டுக்கிட்டு இளநியை குடிச்சிட்டு இருப்பாங்க, அதே ஃபீலிங் வரணும். அதே மாதிரி மரம், அதே மாதிரி நிழல். ஸோ அதே மாதிரி நம்ம வில்லேஜ் சோடா ஃபேக்ட்ரி நேம் வச்சுருக்கோம் அதே, அதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ பாவக்காய் ஜூஸ் பண்ணுறோம், இளநி சோடா பண்ணுறோம். ஸோ வில்லேஜ்லலாம் என்னென்ன அவங்க ஃபீல் பண்ணாங்களோ சிட்டிக்குள்ளேயும் அதே மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ அதான் நோக்கம். ஸோ நேம் கூட அதனால தான் அதே மாதிரி நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கானிக் ஐட்டம், பாவக்காய் ஐட்டம் இருக்குது, பாவக்காய் சோடா இருக்குது,
அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக லெமன் போடுறோம், அப்புறம் இளநி சோடா பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் ஃப்ளேவர்டு ஐட்டம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற எல்லா இதுலேயுமே ஃப்ளேவரில் எல்லா ட்ரிங்க்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான சப்ஜா அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். பைனாப்பிள் இருக்குது, அடுத்து கோலா இருக்குது, அதை வந்து நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணல. லெமன் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஆரஞ்சு அவைலபிளாக இருக்குது, ஃப்ரூட் பியரும் நம்ம நாளைக்கு ஃபியூச்சரில் வந்துடும். ஸ்ட்ராபெரி இப்போ அவைலபிளாக இருக்குது, ப்ளூபெரி இருக்குது, மசாலா அதாவது ஜல்ஜீரா மசாலான்னு சொல்லுவாங்க, இல்லை ஜீரா மசாலா, இதில் வந்து ஜல்ஜீரான்னு சொல்லிட்டு இன்னொரு பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம், அது இருக்குது. லிச்சி இப்போ அவைலபிளாக இல்லை, மேங்கோ இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? பைனாப்பிள் 6 போயிடுமா? 6 போயிடுவோம். கொஞ்சமாக போயிடும். சப்ஜா ஸ்டீல் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை குடிச்சு பார்ப்போம். இப்போ லெமன் ஸ்வீட் சாப்பிட போவோம், வாங்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஆரஞ்சு போட போகிறேன். இப்போ அடுத்தது ஆரஞ்சு, ஆரஞ்சு ஒரு ட்ரை பண்ணிடுவோம். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணுவோம், அதையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது அடுத்து நம்ம ப்ளூபெரி போட போகிறோம். ஸ்ட்ராபெரி எடுத்து ப்ளூபெரி ட்ரை பண்ணுவோம். ஜல்ஜீரா மசாலா போட்டுடலாம். அதுக்குமா பாத்தீங்கன்னா ஜல்ஜீரா மசாலா கூட சப்ஜா ஸ்வீட் போடுறாங்க, யாருங்க இது? அடுத்து என்ன சாப்பிட போ? அடுத்து மேங்கோ ட்ரை பண்ணுங்க. இது மேங்கோக்கும் போடுறாரு, கேட்டால் சப்ஜா எல்லாத்துக்குமே தான் போடுவோம் அப்படின்றது. அப்பா எல்லா சோடாவும் குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லானது தாங்க மிச்சம். எதுவுமே வந்து நம்ம நல்லா இல்லை, எல்லாமே வேக லெவலாக இருக்குது. ஒன்றும் குடித்தோம், எல்லாத்துலேயுமே சப்ஜா சீட் போட்டு கொடுத்தாங்க, நல்லா செம்மையாக செல்லாமே. ஃபைனலாக மேங்கோ தாங்க அல்டிமேட்டுங்க, அப்படியே ரியல் மேங்கோ, அப்படியே ஜூஸ் போட்டு குடித்த டேஸ்ட் அப்படியே பயங்கரமாக இருக்குது மேங்கோ. எல்லாமே வாங்க, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் வாங்க. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நம்ம ப்ரோ. இதே மாதிரி இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசை. நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது இதில் குறைகள் இல்லை நிறைகள் ஏதாவது நீங்கள் சொல்லணும், இதை ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அதை மாற்ற முடிஞ்சால் நாங்கள் அதை மாற்றிப்போம். வில்லேஜ் சோடா ஃபேக்ட்ரிக்கு வாங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டேஸ்ட்டு பிடிக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பல்பி ஐட்டம்ஸும் நம்மள்ட்ட இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் நம்பி வரலாம். நீங்கள் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் சோடா ஃபேக்ட்ரியை பற்றி வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பிட வேண்டியதான். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிங்குன்னு ஒரு அடி அடிச்சு விட்டு போயிடுங்க. தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காமல் நம்ம வில்லேஜ் சோடா ஃபேக்ட்ரிக்கு வந்துருங்க. பார்த்தீங்களா அவ குசும்ப?